தீபாவளி பண்டிகையொட்டி பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்து வருவதால் சென்னையில் காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஐயப்பன் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஐயப்பன், ஒரு பக்கம் தீபாவளி வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தாலும் அதன் மாசு அதனுடைய எதிரொலியாக இருக்கிறது. இதுகுறித்து சென்னையின் எதிரொலி எப்படி இருக்கிறது? இதுகுறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நாடு முழுவதும் இன்று தீபாவளி பண்டிகையானது கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்றைக்கு பொறுத்த மட்டிலும் காற்றினுடைய மாசுபாடானது வெகுவாக அதிகரித்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது தெரிவித்திருக்கிறது. அதாவது தீபாவளி பண்டிகையின் விளைவாக அனைத்து தரப்பட்ட மக்களும் நேற்றையிலிருந்தே வெகுவாக பட்டாசு வெடித்ததின் விளைவாக காற்றானது மாசுபட்டிருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது தெரிவித்திருக்கிறது. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் டேனியல் தற்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையை பொறுத்த மட்டிலும் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாசு கட்டுப்பாட்டினுடைய அளவானது 125 நேற்றையக்குபடி பதிவாகியுள்ளது. சென்னையில் இருக்கக்கூடிய மணலியை பொறுத்த மட்டிலும் மாசு கட்டுப்பாட்டு தர குறியீடானது 229 சென்னை ஆலந்தூரில் 213 அரும்பாக்கத்தில் 119 பதிவாகியுள்ளது. குறிப்பாக சென்னைக்கு நேற்றினுடைய சராசரியா பொறுத்த மட்டிலும் 90 என்று பதிவாகியிருக்கிறது. அதாவது நாட்டு மக்கள் தீபாவளி பண்டிகையினை கொண்டாடுவதற்காக இனிப்புகளை உண்டும் அதே போல பட்டாசுகளை வெடித்தும் தீபாவளி பண்டிகையை சந்தோஷத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் காற்றினுடைய மாசுபாடானது மிக பெரிய அளவு பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக பட்டாசினை பொறுத்த மட்டிலும் பட்டாசில் இருக்கக்கூடிய PM10 மற்றும் PM2.5 சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு போன்றவை காற்றில் வெகுவாக கலப்பதன் விளைவாக இந்த ஒரு மாசு கட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்று வளிமண்டல ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனெனில் இந்த ஒரு காற்று மாசுபாடானது வளிமண்டலத்தில் நீண்ட நாட்கள் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படக்கூடும். இதன் விளைவாக மூச்சு திணறலானது அதிக அளவு ஏற்படும். அதே போல அதிக சத்தத்தினால் அதிக இந்த வயதானவர்களுடைய அவர்களுடைய உடல்நிலை வெகுவாக பாதிக்கக்கூடும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடும். ஆஸ்துமா பாதிப்பு உள்ள நபர்களுக்கு மூச்சு குழாயில் வெகுவாக பிரச்சனைகள் ஏற்படும். வீசிங், இருமல், மூச்சு திணறல், அது மட்டுமின்றி தொண்டை வலி உள்ள நபர்களுக்கு மிகப்பெரிய அளவு இந்த ஒரு புகையானது பாதிப்பினை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்களும் தெரிவிக்கின்றனர். சத்தம் இல்லாத பட்டாசுகளும் குறிப்பாக அதே வேளையில் பசுமை பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்பதே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய மிக முக்கிய குறிக்கோளாக எண்ணமாகவும் இருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டேனியலுடன் செய்தியாளர் ஐயப்பன்.